மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் எண்ணிகள் டாப்பிக்கில் எடுத்துக்காட்டு 1.13 உள்ள சம் பார்க்க போகிறோம். சம் நம்மளுக்கு என்ன கூட்டிருக்காங்க அப்படின்னா, வேலன் 8.36 கிலோகிராம் உருளைக்கிழங்குகளையும் சேகர் 5.29 கிலோகிராம் உருளைக்கிழங்குகளையும் வாங்கினார்கள் எனில் அவற்றில் அதிக எடை உடையது எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, எது அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேலன் எவ்வளவு வாங்கியிருக்கான் அப்படின்னா 8.36. ஓகேவா, சேகர் எவ்வளவு அப்படின்னா 6.29. ஓகேவா, இது ரெண்டில் எது அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்துனே நம்ம என்ன பண்ணும், புள்ளிக்கு முன்னாடி உள்ள நம்பருக்கு பேர் முழி எண், இதுக்கு பின்னாடி உள்ளது வந்து தசம எண். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துனுமே இது ரெண்டு முழு நம்பரில் எது பெருசு அப்படி சொல்லி பார்ப்போம். ஓகேவா, 8 பெருசா 6 பெருசா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 8 தான் பெருசு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ இதில் எது பெருசு அப்படின்னா 8.36 இதுதான் பெருசு. ஓகேவா, அதாவது எது அதிகம் அப்படின்னா வேலன் வாங்கினதான் அதிகம் அப்படி சொல்லி ஆன்சர் எழுதிக்கணும். ஓகேவா, ஒப்பீடு அப்படின்னா ரெண்டில் எது அதிகமாக இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். ஓகேவா, அடுத்த சம் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 1.14, ஏ மற்றும் பி என்ற இரண்டு பனிக்கூழ் தானியங்கி இயந்திரங்கள் 100 மில்லிலிட்டர் கோப்பைகளை நிரப்புமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இயந்திரம் ஏ மற்றும் பியில் நிரப்பப்பட்ட எடையையும் பனிக்கூழ் கோப்பைகள் இரண்டின் எடையையும் ஒப்பிட முறையே இயந்திரம் ஏயில் நிரப்பப்பட்டது 99.56 மில்லிலிட்டர் ஆகவும் இயந்திரம் பியில் நிரப்பப்பட்டது 99.65 மில்லிலிட்டர் ஆகவும் உள்ளது என கண்டறியப்பட்டது. எந்த எந்திரமானது அதிக அளவிலான பனிக்குழுனை கோப்பைகளை நிரப்புகிறது என காண்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. இதுலேயுமே எது அதிகமாக இருக்கு அப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு ஏயில் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 99.56. ஓகேவா, பியில் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 99.65. ஓகேவா, இப்போது இங்கே முழு நம்பர் இங்கேயும் 99 தான், இங்கேயும் 99 தான். ஓகேவா, ரெண்டும் சமமாக தான் இருக்குது. அடுத்து 10 1 நேராக பார்க்குறோம். இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஓகேவா, அப்போ 5 பெருசா 6 பெருசான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 6 தான் பெருசு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போது 5 விட 6 எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போது 99.56 விட 99.65 அதிகமாக இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம எது அதிகமாக இருக்கோ அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னா 99.65 தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு முழு நம்பர் பார்க்கணும், ரெண்டு சமமாக இருந்துச்சுன்னா அடுத்த தசம எண்ணில் எது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி, சப்போஸ் இது ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா அடுத்து என்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்து தான் எது பெருசு சின்னம் அப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அடுத்து 1.15, தரமான கலை காகிதம் 0.05 மில்லிமீட்டர் தடிமனும் மேல் பூச்சு பூசிய காகிதம் 0.09 மில்லிமீட்டர் தடிமனும் உள்ளது எனில் எந்த காகிதம் அதிக தடிமன் உடையது என கண்டறிக. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 0.05. ஓகேவா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.09 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் எது அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இங்கே முழு நம்பர் பார்க்குறோம், இதுவும் 0. ஓகேவா, அடுத்த தசம நம்பரில் 10 1 பார்க்குறோம், இங்கேயும் 0, இங்கேயும் 0. அப்போ என்ன செய்யணும், அடுத்த நம்பர் பார்க்கணும். அடுத்த நம்பர் இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது, இங்கே 9 இருக்குது. நம்மளுக்கு 5 பெருசா 9 பெருசா அப்படின்னு கேட்டால் 9 தான் பெருசுன்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டில் எது அதிகமான தடிமன் இருக்குது அப்படின்னா 0.05 விட 0.09 தான் எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி ஆன்சர் ட்ரை பண்ணிக்கணும். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு முழு நம்பர் பார்க்கணும், ரெண்டு சமமாக இருந்து அதுக்கடுத்து தசம நம்பரில் பார்க்கணும், அந்த நம்பரும் சமமாக இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் பார்க்கணும், அடுத்த நம்பரும் சமமாக இருந்ததுன்னா அதுக்கடுத்து வர்ற நம்பரை சமமாக இருக்குது அப்படி சொல்லி பார்க்கணும். ஓகேவா, அப்போ எது வந்து அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி பார்த்து ட்ரை பண்ணிக்கணும். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.